மனமொழி மிகளாலே வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த இனிய ஒன்று கூடலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திறமையேற்றி முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூடலை சார்ந்த குமரன் சிறவர்களே, இங்கே குழுவி இருக்கக்கூடிய சைவத்தமிழ் பண்பாட்டு நல்லூர் சைவத்தமிழ் பண்பாட்டு குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நல்லது ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அது ஏதோ ஒரு வகையில் அது நன்மையை கொடுப்பதாக அல்லது அது ஒரு அந்த நேரத்தில் தொடங்குகிற போது அது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட தொடங்கி அது போய்கொண்டிருக்கிற போது ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதை சிந்தித்தால் நல்லது நடக்கும் அப்படியெல்லாம் பலரும் பேசுவார்கள். அந்த வகையிலே தான் இந்த ஒன்று கூடல் முயற்சியை கூட நான் பார்க்கிறேன். இங்கே ஒன்று கூட ஒன்றை செய்து அதன் வழியாக மாணவர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக இந்த சைவ பாரம்பரியத்தை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற இந்த நல்ல முயற்சியானது ஒரு வகையிலே அது அதுவும் இந்த நல்லூர் பெருமானுடைய சூழலிலே நல்லூர் பெருமானுடைய சூழலில் நடக்கக்கூடிய இந்த விஷயமும் தோற்று போவதில்லை. நல்லூர் பெருமானுடைய திருவருளாளர் என்னவோ அது ஏதோ ஒரு வகையிலே அது ஒரு பலமான வெற்றியை பார்க்கிறதை நாங்கள் நீண்ட காலமாக பார்த்து வருகிறோம். ஒரு விஷயமும் ஏதோ ஒரு வகை அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த சைவத்தமிழ் பண்பாட்டு கூடல் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் கூட ஒரு வகையிலே வெற்றியை கொடுக்கும், ஒரு காலப்போக்கிலே ஒரு ஒரு பாரிய வெற்றியை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எப்போதுமே நல்ல வெற்றி சிந்திக்க வேண்டும். எங்களை சார்ந்தவர்கள், எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமில்லாமல் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்கிறதான ஒரு பாரம்பரியம், ஒரு மனப்பாங்கு இந்துக்களுடைய மனப்பாங்காக இருக்கிறது. அதனாலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு கோயிலே ஒவ்வொரு விதமான வழிபாட்டு மிதட்டு இருக்கும், முறைமை இருக்கும். நல்லூர்லேயே பார்த்தீர்கள் ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை, செல்வச்சந்தியிலே பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை. இப்படி இந்துக்களுக்கு கோயில் வழிபாட்டு முறையிலே சில சில ஒவ்வொரு கோயிலுக்கு என்று ஒவ்வொரு விதமான மரபுகள் வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே போய் பார்த்தீர்கள் அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், வைஷ்ணவ திரு ஸ்ரீரங்கத்திலே போய் பார்த்தீர்கள் வித்தியாசமானவர்கள், நாமம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பட்டாச்சாரியர்கள் வித்தியாசமாக வழிபாடுகளை செய்வார்கள். ஸ்ரீரங்கத்து வழிபாட்டு முறைக்கும் திருப்பதி வழிபாட்டு முறைக்கும் இடையிலேயே வித்தியாசங்களை பார்க்கலாம். ஆனாலும் எல்லா இடமும் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தன்மைகள் ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் ஒன்றாக இருக்கும். நல்லூரிலே வழிபாட்டு நடக்கக்கூடிய இடத்திலும் அந்த வார்த்தையை மறக்காமல் சொல்லுவார்கள். திருப்பதியிலும் கூட அந்த வார்த்தை மறக்காமல் சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையாக இருக்கும் என்றால் சர்வேஜனாக சுகினோ பவந்து என்கிற வார்த்தை வழிபாட்டினுடைய நிறைவில் அந்த வார்த்தை சொல்லாமல் இந்துக்கள் அது இமய பகுதியில் இருக்கக்கூடிய கேதார்நாத்திலே வழிபாடு நடந்தாலும் இந்த சர்வேஜனாக சுகினோ பவந்து என்ற வார்த்தை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தென்னகத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த கோயிலில் நடந்தாலும் அந்த வழிபாட்டு முறையிலே அந்த அந்த சொல்லி இருக்கிறது. நல்லூர்லேயே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இந்த கிராமப்புற ஆலயங்களில் கூட அந்த அர்ச்சகர் வழிபாட்டை நிறைவு செய்கிற போது சர்வேஜனாக சுகினோ பவந்து என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மவர்கள் என்று இல்லை, நமக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் கூட, வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணப்பாங்கு விதைக்கப்பட வேண்டும் அந்த என்கிற அந்த அந்த இது இந்துக்களுடைய மனசிலேயே இருக்கிறது. அதுதான் தன் ஞானசம்பந்த பெருமானதை எப்படியே தமிழ் படுத்துகிறார். வாழ்க அந்தனர் மாணவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்ணாமமே சூழ்க வையகம் முந்தைய தீர்கவே என்று உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை எங்களுடைய வழிபாட்டினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. இந்த நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலை கூட இந்த இடத்திலே ஒரு மாணவர்களுக்கான ஒரு பயிற்றுகை சைவ பயிற்றுகை சைவ கலை பண்பாட்டு பயிற்சிகை நிகழ்ச்சியாக இந்த மாதந்தோறும் இந்த முன்னெடுப்பு செய்கிறது மிகுந்த பாராட்டுக்குரியது. பெரியவர்கள் இந்த மாநகர சபையுடைய ஆணையாளர், இந்த இந்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலர்கள், இப்படி இருக்கக்கூடிய நல்ல உத்தியோகத்தினர் எல்லாம் இதனோடு கூடியிருந்து இந்த 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 கூடலிலே இணைந்து கொண்டிருக்கிறதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இது கார்த்திகை மாதம், தியாகங்களுடைய மாதம் என்று நாங்கள் நினைக்கிறோம். தியாகங்களை விட உங்களுடைய பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மாதம் என்று நம்புகிறோம். கார்த்திகேயன் என்ற அவனுக்கு பெயர். அந்த பெருமானுடைய மாதத்திலே அந்த மாதங்களை கூட எப்படி வகுத்தார்கள் என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது நட்சத்திரங்களினுடைய ஒவ்வொரு மாசத்திலும் ஒரு நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்கிற போது அந்த நட்சத்திரம்